அலஹமது இல்லாஹி ரபில் அலமின் அல்லாஹும் சொல்லி அல்லா முஹமதின் வல அலி முஹமதின் ஒபாரிக் வசல்லிம் அலஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுபானு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லா, புனித மாதமான ரமதான் மாதம் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. இனி ஷவ்வால் மாதம். இந்த ஷவ்வால் மாதத்தில் வைக்கக்கூடிய ஆறு நோன்பு பற்றிய ஒரு விளக்கத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷவ்வால் மாதத்தின் இந்த ஆறு நோன்புகளை வச்சா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஆறு நோன்புகளை தொடர்ச்சியாக வைக்கணுமா இல்லை விட்டு விட்டு வைக்கலாமா? ரமதான் மாதத்தில் விடுபட்ட நோன்புகளை இந்த மாதத்தில் வைக்கலாமா? இதை பற்றி எல்லாம் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுபானோ தாலா தனது அடியார்கள் மீது பொழிந்துள்ள கருணையின் காரணமாக ஒவ்வொரு ஃபர்தான அமலுடன் அதே போன்ற உபரியான இபாதத்தையும் மார்க்கமாக ஆக்கியுள்ளன். ஃபர்தான தொழுகைக்கு முன்பின் சில சுன்னத்தான நஃபீலான தொழுகைகள் இருப்பதைப் போல ரமதான் நோன்பிற்கு முன்னும் பின்னும் சில சுன்னத்தான நஃபீலான நோன்புகள் உள்ளது. அதன் அடிப்படையில்தான் ஷவ்வால் மாத ஆறு நோன்பை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டியுள்ளார்கள். ரமதான் மாதம் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் ஆறு நோன்பு நோற்றவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றவர் ஆவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதாவது ரமதான் மாத நோன்பு 10 மாதத்திற்கு ஈடாகும். அதை தொடர்ந்து 6 நாள் நோன்பு 2 மாதத்திற்கு ஈடாகும். அதுதான் வருடம் முழுக்க நோன்பு நோட்டத்திற்கு சமம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமும் அளித்துள்ளார்கள். ஷவ்வால் நோன்பின் பலனை பொறுத்தவரை ரமதானின் ஃபர்லான நோன்பில் ஏற்பட்டுள்ள குறைகளுக்கும் தவறுகளுக்கும் அது பரிகாரமாகிவிடும். ஏன்னா மறுமையில் ஃபர்தான நமது கடமைகளில் நாம் செய்த தவறுகளுக்கு உபரியான வணக்கங்களின் மூலம்தான் ஈடு செய்யப்படும். நாளை மறுமையில் அல்லாஹ் சுபானோ தாலா தன அடியானிடம் அவர்களின் அமலில் முதலாவதாக தொழுகையை குறித்து தான் விசாரணை செய்வான். அது சரியாக இருந்தால் அவன் ஈடேற்றத்தையும் வெற்றியையும் அடைவான். அது கெட்டுவிட்டால் அவன் நஷ்டமடைந்து விடுவான். அவனது ஃபர்துகளில் ஏதாவது குறை ஏற்பட்டால் மேன்மையும் மகத்துவம் மிக்க அல்லாஹ் என்னுடைய அடியானுக்கு ஏதாவது உபரியான வணக்கங்கள் உள்ளதா என்று பாருங்கள், அதன் மூலம் ஃபர்தான வணக்கத்தில் ஏற்பட்ட குறையை நிவர்த்தி செய்யுங்கள் என்று கூறுவான். பின்னர் ஏனைய அமல்களும் அது போன்றுதான் இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நாம் வைத்த ரமதான் மாத நோன்பில் ஏதாவது குறை இருந்தால் இந்த மாதிரி ஷவ்வால் மாத நோன்பு ஆறு நோன்பு நம்ம வைக்கிறதால அந்த குறை நிவர்த்தி செய்யப்படும். அதனால முடிஞ்சவரை இந்த ஷவ்வால் மாத ஆறு நோன்பை வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என்னன்னா ஷவ்வால் நோன்பு பெருநாளை தொடர்ந்து, அதாவது பெருநாளுக்கு அடுத்த நாள் வந்து தொடர்ச்சியாக வைக்கணுமா இல்லை விட்டு விட்டு வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். இதுக்கு என்ன பதில்னா, ஷவ்வால் நோன்பை ஈது முடிந்ததும் உடனடியாக நோற்க வேண்டும் என அவசியம் இல்லை. மாறாக ஈது முடிந்து ஒரு நாள் அல்லது சில நாட்களுக்கு பிறகும் அதனை நோற்கலாம். இன்னும் அதனை தொடர்ச்சியாகவும் நோற்கலாம் அல்லது விட்டு விட்டும் அவங்கவுங்க வசதிக்கேற்ற மாதிரி நோற்றுக்கொள்ளலாம். ஷவ்வால் மாத ஆறு நோன்பை பொறுத்தவரை இது ஃபர்தான நோன்பு இல்லை சுன்னத்தான நோன்பாகும். அதனால் இதில் விசாலமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் நோன்பு நோற்கலாம், தொடர்ந்தும் நோற்கலாம் இல்லை விட்டு விட்டும் நோக்கலாம். ஆக மொத்தம் ஷவ்வால் மாதத்தில் அந்த 30 நாட்கள் இருக்குல்ல, அந்த 30 நாட்களில் 6 நாள் ஏதாவது 6 நாள் நோன்பு நோக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ஷவ்வால் நோன்பில் இன்னொரு டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது ரமதானில் நம்மளால் ஏதாவது நோன்புகள் விற்க முடியாமல் போயிருக்கும். அப்போ அந்த நோன்பை நம்ம இன்னொரு நாளில் நோற்கணும். இந்த மாதிரி அந்த நோன்பு நம்மளுக்கு விடுபட்டு இருக்கும் நிலையில் ஷவ்வால் மாத நோன்பை முதல்ல நோக்கணுமா இல்லை அந்த விடுபட்ட நோன்புகளை நோக்க வேண்டுமா, இந்த விஷயத்தில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உள்ளது. அறிஞர்களில் ஒரு சாரார் முதலில் கலா நோன்பை நிறைவேற்ற வேண்டும், அதன் பின்னர் தான் ஷவ்வால் நோன்பை நோக்க முடியும் என்று கூறுகின்றார்கள். மற்றொரு சாரார் அறிஞர்கள் கலா நோன்பை பிறகு வைத்துக் கொள்ளலாம், ஷவ்வாலில் ஆறு நோன்பை தான் முதலில் வைக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இந்த இரண்டு கருத்துக்களில் ஷவ்வால் நோன்பை நோற்ற பின்னர் கலா நோன்பை நிறைவேற்றலாம் என்ற கருத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
இதற்கு காரணம் ரமதான் நோன்பு ஷவ்வான் வரை அதை கலா செய்வதற்கான அவகாசம் உள்ளது. ஆனால் ஷவ்வாலின் சிறப்பை அந்த மாதத்தில்தான் பெற முடியும். என்றாலும் இயன்றவரை கலா நோன்பையும் விரைவாக நிறைவேற்றி விட வேண்டும். அதாவது ரமதான் நோன்பு ஷவ்வான் வரைக்கும் நம்ம பிற்படுத்தலாம். இதற்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் செயலை நாம் மேற்கோள் காட்டலாம். ஒரு ஹதீஸ் இருக்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாக, ரமதான் நோன்பு என் மீது கலாவாக இருக்கும், அதை ஷவ்வான் மாதம் வரும் வரை என்னால் நோக்க இயலாது என்று அவர்கள் கூறியிருப்பார்கள். இதற்கு காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யும் பணிவிடைதான் எனவும் கூறியுள்ளார்கள். இதை ஆதாரமாக கொண்டு நாம ரமதான் மாதத்தில் விடுபட்ட நோன்புகளை பிறகு கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஷவ்வால் மாத நோன்பை அந்த மாதத்தில் தான் அது சிறப்பை அடைய முடியும். அதனால முதல்ல ஷவ்வால் மாத நோன்பை நோக்குற மாதிரி பார்த்துக்குங்க. ரமதான் மாதத்தில் விடுபட்ட நோன்புகளை இந்த ஷவ்வால் மாதத்தின் 6 நோன்புகளோடு சேர்த்து அப்படியே கலா செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யக்கூடாது. ரமதான் நோன்பு அது தனியாக தான் நீங்கள் கலா செய்யணும். அதே மாதிரி ஷவ்வால் நோன்புனா அதுவும் தனி தான். ஏன்னா அதற்குரிய சிறப்பு அதுக்கு, இதனோட சிறப்பு இதுக்கு, ரெண்டுத்தையும் நீங்கள் தனித்தனியாக தான் நோக்க வேண்டும். ஒரே நோன்புல ரெண்டும் செய்ய முடியாது. அல்ஹம்துலில்லா, இந்த ஷவ்வால் மாத 6 நோன்பில் இருந்த டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.